ஹலோ ஹாய் வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம குரோமா கீ பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளே பண்ண பிக்சர் உள்ள மானிட்டருக்குள்ளாருந்து நான் எப்படி வெளில குதிக்க போகிறேன்றது தான் குரோமா கீயில் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரீன் மாஸ்டரில் எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியா ஃபைல், அதாவது மீடியா ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணி ஒரு பேக்ரவுண்டுன்னு அங்கேயே எடுத்துக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ வச்சோடனே எப்போதுமே என்ன ஆகும்னா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ராப் டூலை செலக்ட் பண்ணோடனே அந்த ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் வந்து வேறு வேறு இருக்கும். இந்த பாருங்கள், அது வந்து டீஃபால்ட்டாக கீன் மாஸ்டரில் இப்படி தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷன் ரெண்டுமே ஈக்குவல் டூ பண்ணிக்கிட்டு ஒரே மாரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபோட்டோ ஸ்டில்லாக இருக்கும், இல்லைன்னா மூமெண்ட் வரும். ஓகேங்களா, இப்போ இது ஒன்றா வச்சுட்டோமா. இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, சென்டரில் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்பேஸ் இருக்குது, அதில் தான் நம்ம குரோமா கீ எஃபெக்ட் பண்ண போகிறோம். இப்படின்னா அதுலேருந்து நான் நின்று உங்ககிட்ட பேசுகிற மாரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி எடுத்துக்கணுங்க. அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ நான் முன்னாடியே இருக்கு ப்ளூ ஸ்க்ரீனில் பேசினது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே பாருங்கள், டைமர் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வச்சு குரோமா கீ கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ப்ளே பண்ணி அந்த வீடியோவில் எந்த போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பக்காவாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எந்த போர்ஷனுமோ அது அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முன்னாடியே முடிச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வேறு தான் பண்ணுறீங்கன்னா எல்லா எடிட்டிங் ஒர்க்கும் ப்ளூ ஸ்க்ரீனில் எல்லாம் முடிச்சுக்கணும். அது ப்ளூ ஸ்க்ரீனு சொல்கிறோம், அது ஆக்சுவலாக க்ரீன் ஸ்க்ரீனு, சாரி. ஏன்னா ஒரு சில பேர் ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து க்ரீன் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனில் எல்லாம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு குரோம் அங்கே பாருங்கள், குரோமா கீன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா, கீழே வந்து அந்த குரோமா கீக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாரி அந்த மாஸ்கிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் பார்டர்லாம் தெரியாத மாதிரி பக்காவாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேணும். ஏன்னா பார்டரில் வந்து ஷேடோஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படியே மேலே அங்கே வச்சு சின்னது பண்ணிவிடுங்க அந்த லேயரை, ஸ்க்ரீனுக்குள்ளரை. பொசிஷன் எப்படி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி வச்சா பொசிஷன் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாரி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் ரொம்ப சின்னதாக வைப்பாங்க. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த பார்டர் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும், துண்டாக கீழே வந்து விடும். அதனால் அந்த பார்டர் வந்து பாட்டமில் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ அப்போ தான் இந்த டிஸ்பிளேக்குள்ளார்ந்து பேசுகிற மாரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது இப்படி வச்சுட்டு பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மக்களை. இந்த குரோமா கீ இப்படி உள்ளே வச்சிங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருங்க தெரியுமா, இப்போ இதை ப்ளே பண்ணால் அந்த குரோமா கீ எஃபெக்ட் வந்துடும். சரி, இப்போ நம்ம இன்னொன்று பண்ண இதில் இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டையும் கீழே போட்டுடலாம். முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னாலே அதேமாரி டெக்ஸ்ட் லேயரில் போய்ட்டு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் ஒன்று போட்டுடலாமா. ஓகே, டெக்ஸ்ட் லேயருக்கு போங்க. டெக்ஸ்ட் லேயரில் போய்ட்டு என்ன அடிக்கலாம், வெல்கம் பேக். ஓகே, வீடியோ பார்க்கும்போதே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் கூட ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப். எப்படி அந்த டியூட்டோரியல் பண்ணும்போது இந்த ஆக்சுவல் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யார் சப்ஸ்கிரைப் ஆகலையோ அவங்களாம் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. இதுமாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு உங்களுக்காக. ஓகே, இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்னமாரி அந்த லெஃப்டில் வச்சுக்கிட்டு ஃபுல் வித் அந்த பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு ஏற்றினா, இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கனால டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துருக்கோம். அது என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, கீ அனிமேஷனில் போய்ட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எண்டில் போய்ட்டு அப்படியே நவுத்திட்டு போய் அங்கே வச்சிங்கன்னா முடிந்து போத்து நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்காவாக செட் ஆகிடுச்சு. ஸோ மக்களே, இவ்வளோதான் குரோமா கீ வித் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட். இப்படி தான் பண்ணுறது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம மக்களும் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஹைஃபையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு மட்டும்தான் படம் தெரியணும்னு இல்லை, நம்மளும் அந்தமாரி பண்ணலாம். சிம்பிளான எஃபெக்ட் இந்தமாரி நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்காக டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி டியூட்டோரியல்ஸ்லாம் டெய்லி உங்களுக்கு என்ன சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை பரப்புங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. தேங்க்யூ. வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டிருக்கிறது.